வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்றைக்கி சொல்ல போகிற கதையின் ஆசிரியர் வையவன் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா, தனக்கே உரிய தனித்தன்மை பெற்ற அவரது எழுத்துக்களில் யாருடைய தாக்கமும் இருக்காது. மானுட மேன்மையும் அன்போட ஈரமும் நிறைந்தது தான் வையவனுடைய எழுத்துக்கள். கிராம வாழ்வாக இருந்தாலும் சரி, நகர வாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஆழத்தை தொட்டு சொல்லக்கூடியது. 59 வருஷமாக இடைவிடாது இயங்கிக்கிட்டு இருக்க இவருக்கு அங்கீகாரமோ விருதுகளோ ஒரு பொருட்டு இல்லைன்றன கூட, தரத்தோடு அறத்தோடு அதே சமயம் இலக்கிய செழுமையிலையும் சமரசம் செய்து கொள்ளாத எழுத்தாளர் ஜெயகாந்தன், சுந்தரராமசாமி போன்ற எழுத்தாளர் வரிசையில் வச்சு மதிக்கத்தக்க படைப்புகள் இவருடையது. இன்றைக்கி சொல்ல போகிற கதையின் பெயர் மிஸ்டர் ராமுடு, ஐஏஎஸ். கதையை சொல்லட்டுமா? ஜிவி ராமுடு ஐஏஎஸ் கிரீமை தலையில் எடுத்து தலையை சீவிட்டுருக்காரு. கண்ணாடியில் தெரிஞ்ச அவரது முகத்தை பார்க்க அவருக்கே திருப்தியாக இருந்தது. முன்னைக்கு விட இப்போ கொஞ்சம் செவந்திருக்கிறது போல் அவருக்கு தோணுச்சு. ரஷ்யாவுக்கு போய் 1 வருஷம் தங்கினோன்னா இன்னும் நல்லா செவந்துடலான்னு அவர் நினச்சார். ரஷ்யான்னு நினச்சதுமே அவர் பார்வை கண்ணாடியிலேருந்து நகர்ந்து சுவரின் நடுவில் மாட்டப்பட்டிருந்த காலண்டரின் பக்கம் பாய்ந்தது. 24 April. அந்த தேதியை கண்டதும் அவருடைய கலெக்டர் அந்தஸ்தையும் சட்டை செய்யாமல் இதயத்தில் இன்ப அலைகள் ததும்பி உடலெங்கும் பரவின. இன்றுதான் அண்ணா கத்திரினுக்கும் அவருக்கும் திருமண நிச்சயதார்த்த நாள். ஹோ, வாட் அ லாங் டேஸ் என்று ஆங்கிலத்தில் முணுமுணுத்தவாறு அவர் மீண்டும் தலைவாரத் தொடங்கினார். அண்ணா கத்திரினை சந்தித்து அவங்க மத்தியில் தேசத்தையும் பாஷையையும் கடந்து காதல் அரும்பி முழு மலராக இப்போது வசந்த காற்றில் அது மனம் வீசுவதற்கான தாமதத்தை பற்றித்தான் அவர் முனகி கொண்டார். என்ன நினைத்ததோ மீண்டும் தலைவாருவதை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த அண்ணா கேத்தரினின் புகைப்படத்தை எடுத்து பார்த்தார். மற்ற ரஷ்ய முகங்கள் போல இல்லாமல் இந்திய அம்சங்கள் கொண்ட, அதிலும் புன்னகை தவழும் நிமிர்ந்த எடுப்பான நாசி, பளிங்கு போல் சந்திக்கிறவர்கள் இதயத்தை சாந்தியுறச் செய்யும் குளுமையாக்கும் உன்னதமான விழிகள், ரோஜா நிற கன்னங்கள். கலெக்டர் அண்ணாவோட புகைப்படத்தை கையில் ஏந்தி ஆசையும் ஏக்கமும் அதை உத்து பார்த்தார். அவர் உள்ளத்தில் காதலின் இன்ப வெள்ளமானது அண்ணாவை அவர் காதலிக்க தொடங்கினாரோ அன்னையிலிருந்து வெளியீடு இன்று தன் சக்தியை மறைச்சவாறு உள்ளேயே பொங்கிக்கிட்டு இருந்தது. இளம் காதலர்களுக்கு பிரசித்தமான ஜுகு கடைக்கரகளிலோ, எலிஃபண்டா கேவ்ஸ்லேயோ, பம்பாய் தியேட்டர்கள்லேயோ, ஹோட்டல்லையோ அவரும் அண்ணாவும் ஒரே ஒரு மணி நேரத்தை கூட கழித்ததில்லை. பம்பாய்க்கு அருகிலேயே வாழ்ந்தோம். இது இல்லாமல் போன காரணம் அவர் சராசரி மனிதர் இல்லை என்பதுதான். மேலும் இந்தியன் ஒருவன் ரஷ்யாக்காரியுடன் காதல் செய்வது பெரிய விளம்பரத்துக்கு இடம் கொடுத்து விடுமே. ஆகவே அவர்களின் காதல் இனிய காலம் மறைந்த சம்பாஷணைகள் இன்றி, அடிக்கடி நேரும் சந்திப்புமின்றி, வெறும் இனிஷியலிட்ட கடிதங்களாலேயே வளர்ந்தது. அண்ணா கத்திரின் பிலாய் உருக்காலைக்காக இந்தியா வந்திருந்த இன்ஜினியர் ஆந்த்ரியோ பெட்ரோவிச்சின் குமாரி. பம்பாய் சர்வகலாசாலையில் இந்திய தத்துவம் கலைகள் பற்றிய பட்டப்படிப்புக்காக வாசித்து கொண்டிருந்தாள். அந்த கல்லூரி இலக்கிய மன்றத்துக்கு வருஷாந்திர விழாவிற்கு தலைமை வகிக்கி அவரை அழைக்க வந்த பெண்மணிகளில் அவளும் ஒருத்தி. அங்கு அவர் நிகழ்த்திய சொற்பொழிவினால் அதிகமாக கவரப்பட்டவள் அவள். ஜிவி ராமுடு ஐஏஎஸின் ஆஜானுபானுவான தோற்றம் கவர்ச்சி மிக்க மிகவும் அவளை பரவசப்படுத்தின. அவளுக்கு தமிழ் தெரியாது, ஜிவியாருக்கு ரஷ்ய மொழி தெரியாது. எனவே ஆங்கிலத்திலேயே அவர்கள் கடித போக்குவரத்து நடந்தது. இவ்வாறே 1.5 ஆண்டு காலமாக தபால்காரர்கள் தயவினால் அவர்கள் காதல் மௌனமாக ஆழமாக வளர்ந்தோங்கிவிட்டது. இன்று விழாயிலிருந்து ஆந்த்ரியோ பெட்ரோவிச் தனது மாமனார் ஸ்தானத்தை நிச்சயித்துக் கொள்வதற்காக வரவிருக்கிறார். நிச்சயதார்த்தமும் முடிந்து திருமணம் விரைவில் நடந்துவிடும். ஜிவிஆர் ரஷ்யாவில் இந்திய தூதரகத்திற்கு எந்த வேலையிலேனும் தன்னை மாற்றிவிடும்படி மேலதிகாரிகளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். மாற்றல் கிடைத்துவிடும். தனது காதலி அண்ணா கத்திரினுடன் வால்கா நதிக்கரையிலோ, பேலே நடன அரங்குகளிலோ கைகோத்தவாறு இன்முனிகள் பேசி உழவும் நாள் அதிக தூரத்தில் இல்லை. ஜிவிஆர் அந்த ஃபோட்டோவை கீழே வச்சார். அவருடைய பர்சனல் ஃபியூன் பணியோடு உள்ளவன் வந்து அவருக்கு குனிந்து சலாம் செய்துவிட்டு பேட்டிக்காக வந்திருந்தவர்களின் விசிட்டிங் கார்டுகளை கொடுத்தான். அவற்றை ஒவ்வொன்றாக தள்ளியவாறே வந்தவருக்கு ஒரு கார்டை கண்டதும் சட்டென்று முகம் சுருங்கிற்று. உள்ளத்தின் ஒரு மூலையில் தங்கியிருந்த அவமான இருள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிதாய் கவிந்தது. அந்த கார்டில் ஆர் மட்கோல்கர், காரியதரிசி, பம்பாய் முனிசிப்பல் தொழிலாளர் சங்கம் என்றிருந்தது. அவருடைய மனக்கண்முன் கிழிசல் காக்கி யூனிஃபார்ம் அணிந்து, புகையிலே மின்று, கருத்த பற்களுடன்,
கையில் தெருக்கூட்டும் பெருந்துடைப்பம் பிடித்தவாறு நிற்கும் வயதான முகம் தோன்றிற்று. புண்ணின் மீது மொய்க்க வரும் ஈயை விரட்டுவது போல ஆத்திரத்துடன் அதை துரத்த முயன்றார். முடியவில்லை. கோட் அணிந்து கொண்டு கண்ணாடி எதிரில் போய் நின்றார் ஜி வி ராமுடு ஐஏஎஸ். இளமையின் மிடுக்கான கம்பீரத்தோடு அதிகாரம், ஆடை, அந்தஸ்து ஆகியவை பூசியிருந்த பெருமித கலையோடு கண்ணாடியில் தெரியும் இந்த உருவம் ஒரு தோட்டியின் மகனுடைய உருவம் என்று பகிரங்கமாக அந்த அறையில் ஆயிரம் வாய்கள் அலறியது போல தோன்றியது. அவரையும் அறியாமல் அவர் பார்வை தாழ்ந்து அண்ணா காத்ரினின் வசீகர பார்வையை சந்தித்தது. என் அருமையான அண்ணா, நான் ஒரு தோட்டியின் குமாரன். என் உடம்பில் தோட்டியின் இரத்தம் ஓடுகிறது. உனக்கு தெரியுமா என்று உள்ளத்தில் ஒரு கள்ளக்குரல் அவமானத்தின் புழுக்கத்தையும் தன்னிகழ்ச்சியின் பரிதாபகரமான வேதனையையும் துணி செய்வது போல கேட்டது. சட்டென தானும் தனது உடை அந்தஸ்து யாவும் மாறி கையில் தனது தகப்பன் கொண்டிருப்பது போலவே தெருக்கூட்டும் கோலும் முனிசிபல் காக்கி யூனிஃபார்மும் மாறினார் போல புத்தி மயங்கிற்று. உள்ளத்தை உலுக்கி எடுத்து வரும் இந்த உண்மையிடமிருந்து ஓடி வந்து விட வேண்டும் என்பதற்காகவே அவர் சூழ்நிலையை விட்டு திருப்பத்தூர் முனிசிபல் லைனை விட்டு தாய், தந்தை, நண்பர்கள் என்று சகல பந்தங்களையும் அறுத்தெறிந்துவிட்டு கண்காணாத பம்பாய்க்கு வந்துவிட்டார். ஆனால் அவை கேவல முயற்சிகள்தான் என்பதையும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த உண்மை ஒளிந்திருந்தது என்பதையும் போக போக அவர் புரிந்து கொண்டார். தோட்டியின் பிள்ளையாக பிறந்துவிட்டோம் என்பதற்காக அந்த தொழிலையே அவர் அடியோடு வெறுத்தார். இந்தியாவில் இருந்தால் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த அவலம் தன்னை விட்டு மறையாது என்றுதான் தன் காதலியுடன் ரஷ்யாவுக்கு சென்றுவிட வேண்டுமென்று அவர் தீர்மானம் செய்திருந்தார். ஜி வி ராமுடு ஐஏஎஸ் கல் நெஞ்சம் படைத்தவரல்ல. முதல் சம்பளம் வாங்கியதுமே வீட்டிற்கு 200 ரூபாய் மணி ஆர்டர் செய்து அவர்களை உடனே பம்பாய்க்கு புறப்பட்டு வரும்படி கடிதம் எழுதினார். அவங்க வந்தா கலெக்டர் பங்களாவில் தங்க நேருமே, மற்றவர்கள் பார்க்க நேர்ந்தால் என்ன செய்வது என்ற எண்ணம் உள்ளத்தில் ஓடியது. அவர்களுக்கு எங்காவது தனி வீடு பார்த்து கொடுத்து விடுவோம் என்ற தைரியத்தில் கடிதம் எழுதினார். மகனின் மனதை புரிந்து வைத்திருந்த ரோஷக்காரரான வெங்கையா மணியாளரை திருப்பி அனுப்பிவிட்டார். உன் கலெக்டர் உத்தியோகத்துக்கு அவமானம் நேர்ந்து போயிடும், அதனால் அங்கே என்னால் வர முடியாது. உனக்கு அப்பா அம்மா பாசம் இருந்தா இங்கே எங்கேயாவது மாற்றிக்கிட்டு வா. என்னைக்கு நீ அப்பனை மதிக்க தொடங்குறாயோ அன்னைக்கு தான் உன் காசை நான் தீண்டுவேன். என்னை கையாலாகவதன் என்று நினைக்காதே. சாகிற வரைக்கும் தோட்டி உத்தியோகம் செய்தே என் பிழப்பை நடச்சிக்குவேன் என்று யாரையோ விட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதன் பிறகு ராமுடு தனியாகவே இருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் அண்ணா காத்ரினை சந்திக்க நேர்ந்தது. அவள் காதலை பெற்று பம்பாயை அவர் பிரியவே முடியாத நிர்பந்தம் உருவாயிற்று. சரி, நீங்கள் சொன்னதை கவனிக்கிறேன், நீங்கள் போகலாம் என்று அந்த முனிசிபல் தொழிலாளிகளின் பிரதிநிதியான மட்கோல்கரை அனுப்பிவிட்டு அன்றைய பேட்டியை முடித்தார் ராமுடு. அவர் நாற்காலியை விட்டு ஏல முற்படும் போது நாங்களும் பேட்டிக்கு அனுமதிக்கப்படுவோமா என்று வெளியே இருந்து ஆங்கிலத்தில் ஒரு குரல் கேட்டது. அண்ணா காத்ரினுடன் ஆஜானு பாகுவான ஒரு ரஷ்யர் கம்பீர புன்னகை பூத்தவாறு நின்றிருந்தார். அவர்களை அன்போடும் மரியாதையோடும் உள்ளே வரவேற்றார் ராமுடு. அந்திரியேவ் பெட்ரோவிச்சை ராமுடுவிற்கு அண்ணா காத்ரின் அறிமுகப்படுத்தியதும் இருவரும் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டு கைகுலுக்கினார்கள். உள்ளே போகலாம், வர்றீங்களா என்று மரியாதை ததும்ப ராமுடு தன் எதிர்கால மாமனாரையும் மனைவியையும் வரவேற்றார். அவர்கள் சம்பாஷணை சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது கதவுக்கு வெளியிருந்தவருடைய பியூன்ஸ் சாப் என்று மரியாதையுடன் ஹிந்தியில் ராமுவை அழைத்தான். என்ன என்றார் ராமுடு. தெருவில் யாரோ ஒரு அம்மா நின்றுக்கிட்டு கலெக்டரை பார்க்கணும்னு தொந்தரவு பண்ணுறாங்க. எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அவங்க தான் உங்கள் அம்மானு சொல்லிட்டு நிற்கிறாங்க என்று ஹிந்தியில் கூறினான். அந்திரியோ பெட்ரோவிச் வில்லாயில் ஹிந்தி பேசும் மக்களிடையே வசித்தவராகியால் அவருக்கு ஹிந்தி நன்றாக தெரியும். எனவே உங்களுக்கு அம்மா இருக்காங்களா என்று கேட்டார். மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒரு நிமிஷம் மௌனம் சாதித்தார் ராமுடு. அவருடைய அந்தஸ்து, எதிர்காலம், இன்பக் கனவுகள், அண்ணா காத்ரினின் இனிய காதல் யாவும் தூள் தூளாக போகப் போவது போல அவர் உள்ளத்தில் எண்ணங்கள் குமுறின. அவர் முகம் சவத்தை போல வெளுத்தது. குற்றம் செய்தவர் போல அவர் தலை குனிந்தார். நான் உங்கள் தாயாரை பார்க்கலாமா என்ற அண்ணாவின் இனிய குரல் அவரை கேட்டதும் அவர் சுயநினைவு பெற்றார். இனி இதிலிருந்து தப்பிக்க முடியாது, நேர்வது நேரட்டும் என்று தர்வானின் பக்கம் திரும்பி அவங்கள உள்ள விடு என்று இந்தியில் சொன்னார். சிறிது நேரத்தில் ராமுடுவின் தம்பி முனிகானுடன் ராமாயியின் உருவம் ஏழை கோலத்துடன் உள்ளே நுழைந்தது. விருந்தினர்கள் எதிரில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் வாமா, வா தம்பி என்று வரவேற்று அவர்கள் இருவருக்கும் அறிமுகப்படுத்தினார் ராமுடு. அவருடைய அந்தஸ்தையும் அம்மாவின் கோலத்தையும் இருவரும் ஏறிட்டு பார்த்தனர். தனது கௌரவம், கலெக்டர் உத்தியோகத்தினால் ஏற்பட்ட மற்ற பெருமைகள் யாவும் சில்லு சில்லாக அந்த பார்வை ஒன்றிலேயே திரித்து விழுந்தார் போல ராமுடுவிற்கு தோன்றியது.
கொச்சியாக தமிழ் அறிந்திருந்த அந்த்ரியோ பெட்ரோவிச் அவர்களுக்கு இந்திய முறைப்படி நமஸ்காரம் செய்துவிட்டு, சௌக்கியமா இருக்கிறீங்களா என்று கேட்டார். தன் அருமை மகனை சந்தித்த ஆனந்தத்தினால் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ராமாயி முனிசிபல் கமிஷனர் முன்பு கூணி குறுகி நிற்பது போல் நின்று, சௌக்கியந்தான் சாமி என்றாள். ராமுடுவின் உள்ளம் ரம்பத்தால் அறுபட்டு கொண்டிருந்தது. நீங்கோ உங்களது சொந்த ஊர்லேருந்து தான் இருக்கீங்களா என்றார் அந்த்ரியோ. ஆமாங்க சாமி, நம்ம ராமுடுவின் அப்பா கூட அங்கே தான் இருக்கிறாரா? ஆமாங்க சாமி. என்ன செய்யறாரு? தொட்டி வேலைங்க. தொட்டி? வாட் தொட்டி? ஓ, அஸ் இட் மீன்ஸ் ஸ்கேவஞ்சர் என்று ராமுடுவை நோக்கி கேட்டார் அந்த்ரியோ. யாவும் பஸ்மமாகி தரையோடு தரையாக தானே அழிந்துவிடக்கூடாதா என்று தவியாய் தவித்தார் ராமுடு. இன்னும் அவர் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரா என்று மீண்டும் கேட்டார் அந்த்ரியோ. எஸ் என்று அடங்கிய குரலில் கூறினார் ராமுடு. ஓ, என்ன ஒற்றுமை ராமுடு! நான் உங்களை பற்றி ரொம்பவும் பெருமைப்படுறேன். நானும் ஒரு தொழிலாளியோட மகன்தான். செருப்பு தைக்கும் தொழிலாளியாக என் அப்பா இன்னும் எங்கள் ஊரில் பணியாற்றிக்கிட்டு வர்றாரு. நமது உறவுமுறை இன்னும் நெருங்கி இருக்கிறது என்று ஆனந்தத்தோடு கூறினார் அந்த்ரியோ பெட்ரோவிச் ஆங்கிலத்தில். குப்பென வழிந்த வியர்வையோடு அவமானத்தின் இருளோடிய கண்களோடு ராமு தலை நிமிர்ந்தார். அந்த உணர்ச்சியை அந்த்ரியோ பெட்ரோவிச் புரிந்து கொண்டார். நீங்கள் அதை பற்றி அவமானப்படுகிறீர்களா? நோ நோ, த சர்வ் த சிவிலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் ஆல் வில் சர்வ் தெம். அவர்கள் நாகரிகத்திற்காக உழைக்கிறார்கள், நாமோ அவர்களுக்காக சேவகம் செய்கிறோம். உழைப்பு தான் பெருமை, நாம் செய்யும் தொழில் அல்ல. காந்திஜியே சொல்லியிருக்கிறாரே, செருப்பு தைக்கும் தொழிலாளியும் வக்கீலும் சமூகத்திற்கு சேவகம் செய்கிறார்கள்னு. எனவே இருவருக்கும் எந்த அளவிலும் வித்தியாசம் இல்லைன்னு ஐவி ராமுடு ஐஏஎஸ் ஸ்தம்பித்து நின்றார். அவருடைய உள்ளத்திலிருந்து எந்த குப்பையோ அவர் வெளியே வாரி போட வேண்டியிருப்பது போல் அவருக்கு தோன்றிற்று. அந்த குப்பைதான் இத்தனை நாளும் மக்கி மக்கி நினைவுகளெல்லாம் துர்நாற்றமடித்து தெளிவானதும் உயர்ந்ததுமான சமூக வாழ்க்கையை பெருமையோடு ஏற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு குறுக்கே நின்றது. அவர்கள் நாகரிகத்திற்கு சேவை செய்கிறார்கள், நாமோ அவர்களுக்கு சேவகம் செய்கிறோம் என்ற அந்த்ரியோ பெட்ரோவிச்சின் வார்த்தை ராமுடுவின் எண்ணங்களின் உள்ளே ஆழமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அவர் தன் மனக்குப்பையை வாரி விடுவார் ஒரேடியாக, சீக்கிரமாக இல்லாவிட்டாலும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இடத்துல கதையை முடிக்கிறாரு வையவன் அவர்கள். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! இதே மாதிரியான கருத்தை பல்வேறு எழுத்தாளர்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருந்தா கூட இது ஒரு வித்தியாசமான துணை தான். வேலைன்றது எல்லாருக்கும் சமமானது, ஏற்றத்தாழ்வு இல்லைன்றத மறுபடியும் வையவன் அவர்கள் தனது அருமையான கதையில் சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.